ஓம் தத்புருட்ராய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆறு மூன்று 2022 பிலவ வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி. இரவு 11:47 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் ரேவதி. அதிகாலை 4:48 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் ஹஸ்தம். வாஸ்து நாளாகவும் சதுர்த்தி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6 விதி எண் 6 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் குறையக்கூடிய யதார்த்தமான நாள். அதாவது அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாகவே உங்களுக்கு சிறப்புகளும் மதிப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் உள்ளவரிடம் பகைவரும் நண்பராவார் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மறுவூர் மங்கம்மா. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பும் சேமமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். எவ்வளவு வருமானம் இருந்தாலும் அதுல சிக்கனத்தை கடைப்பிடிச்சாதான் நமக்கு வந்து வெகுமானம் கிடைக்கும்ங்கிற விஷயத்தை அந்த சூட்சுமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. உடல் ரீதியான வகையில எவ்வளவு ரணவேதனை இருந்தாலும் அல்லது மனவேதனை இருந்தாலும் அந்த மனவேதனையும் ரணவேதனையும் தீரக்கூடிய நல்லதொரு சந்தர்ப்பங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குணம் மட்டுமே உள்ளவங்க கிட்ட நண்பனும் பகைவராவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாமன கணபதி. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாத பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பாக்கியங்கள் மிகுதியாக கூடிய நாளாகவும் குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மரியாதை மதிப்பு செல்வாக்கு மிகுதியாக கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் எல்லை அம்மன். கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி காசும் பணமும் சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சப்தமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து துறைகளிலும் சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னை மாற்ற தகுதியுள்ளவரால் தான் உலகை மாற்ற முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள பத்திரகாளி. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாக கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சாதகமா இருக்கிறதுனால பல்வேறு வகையில பண வரவுகள் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்துல உள்ளவர்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவமும் காசு பண சேர்க்கையும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானாக உயரும் வயதை தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு லிங்கேஸ்வரர். கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய லட்சிய பயணங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது.
தைரிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களும் தோல்விகளும் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடிந்தவன் சாதிப்பான், முடியாதவன் போதிப்பான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரங்கநாதர். துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாலா பக்கமும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயம் சத்துரு ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தரகு கமிஷன் துறையாக இருந்தாலும் சரி, அனைத்து வகையிலும் இருக்கக்கூடிய எதிரிகள் தானாகவே குறையக்கூடிய அல்லது எதிர்ப்புகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் டீன் ஏஜை கடக்கிறவங்களும் ட்ரெயின் ஏஜை கடக்கிறவங்களும் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷம். விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றங்களை காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அதே சமயம் பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். தொழில் துறையில் உள்ளவங்க ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல் எண்ணையும் நவ தானிய தோசையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நடராஜன். தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அதே தொழில் மற்றும் வியாபார ரீதியில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். தொழில் ரீதியான வகையில் நல்லதொரு நிலை அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய கணபதியின் நாமம் சொல்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புத்தடி மாரியம்மன். மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையும் பெருமையும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஒரு சில பேருக்கு விவசாயம் சார்ந்த துறைகளில் நாட்டம் அதிகரிக்கும். விவசாயத்தில் வந்து கன ரக எந்திரம் வச்சுக்கிறவங்க, அதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது, ஜேசிபி சம்மந்தப்பட்டது, போர்வெல் சம்மந்தப்பட்ட வாகனம் வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய, பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருகம்புள்ளும் அரளிப்பூவும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சவாளையம்மன். கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகளால் கொத்தாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. எவ்வளவுதான் பாதகம் இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பிரிந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையும். அந்த நண்பர்களை சந்திப்பதின் மூலமாக புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய, அந்த தொழில் மூலமாக பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண் பிள்ளையாருக்கு மறிக்கொழுந்து சாத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குமர கணபதி. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தளராத முயற்சிகளால் திரளான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். அதே மாதிரி தனஸ்தானாதிபதியும் பூமிகாரன் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். சமாதானங்களும் சந்தோஷங்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளி பிள்ளையாருக்கு நெல்லி கனி படைத்து பிரார்த்தனை செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவர். நெஞ்சு கிணிய நேயர்களே, இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க,
கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் ஏற்றம் காணாதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் மாற்றம் காணாதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.